வானகரம் மீன் மார்க்கெட் வந்தாச்சு. உள்ள என்ன என்ன மீன்ல இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் வானகரம் மீன் மார்க்கெட் என்ட்ரன்ஸ். இப்போ பாருங்க எவ்வளோ மீன் வச்சுருக்காங்கன்னு. இங்கே முழுசும் மீனாக தான் வச்சுருக்காங்க, கொஞ்சம் நண்டுகளும் வச்சுருக்காங்க. இறால் நண்டு எல்லாம் வச்சுருக்காங்க. இறால் இங்கே வந்து மீன்லாம் நிறையா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்க எவ்வளோ மீன் இருக்குன்னு. நிறையா மீன் இருக்குது, ரேட்டு வேறு கம்மியாக இருக்கும். நீங்களும் வந்து வாங்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எவ்வளோ மீனும் வச்சுருக்காங்க பாருங்கள். இறால்லாம் வச்சுருக்கங்க, நண்டு இறா சுறா கூட வச்சுருக்காங்க. சுறாலாம் நாங்கள் பார்த்தோம் பாருங்க எவ்வளோ மீனுன்னு. இதை பாருங்கள், இதான் சுறா, குட்டி சுறா. இது வந்து சுறா புட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். நெத்திலி பாருங்க நிறையா வச்சுருக்காங்க. இதை பாருங்க எவ்வளோ மீனுன்னு. நிறைய பெருசும் இருக்குது, குட்டியும் இருக்குது. இது தான் நாம் வாங்கணும். நிறையா வச்சுருக்காங்க. இதை பாருங்க எவ்வளோ பெரிய மீன்னு. அது கண்ணை மட்டும் பாருங்களே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. தெர்மாக்கோல் பாக்ஸில் வச்சுருக்காங்க. அந்த மீன் வந்து கீழே இருக்கிறதுனால மறைச்சிருச்சு எல்லா மீனும். இங்கே வந்து இறால் நல்லா பெரிய பெரிய இறாலாக வச்சுருக்காங்க. குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது இறால் பாருங்கள். இதுவும் பெருசு தான். நீச பாருங்களேன் அது எவ்வளோ அழகாக அப்படியே பெருசாக இருக்குன்னு. இதுவும் நிறைய மீன் வச்சுருக்காங்க, பெருசும் இருக்குது குட்டியும் இருக்குது. இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய மீன் இருக்குன்னு. பாக்ஸில் பாருங்க. இந்த பாருங்க இதுதான் நம்ம வாங்கின மீன். இது வந்து கொஞ்சம் பெருசு பாருங்க. இப்போ நம்ம மீன் வாங்கியாச்சு. இப்போ வந்து அதை வெட்டிட்டு இருக்காங்க. இதை பாருங்க அழகாக தோல் சீவிடுறாங்க பாருங்க. இப்போ தோல் சீவிட்டாங்க, அடுத்து கட் பண்ணுறாங்க. எப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணிடுறாங்க பாருங்கள்.
மசாலா சேர்க்கணும். மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். இது வந்து எங்க வீட்டில் திரிச்ச மிளகாய் தூள், குழம்புல சேர்க்கணும் மிளகாய் தூள். உப்பு கொஞ்சம், லெமன் சார் புளிஞ்சு எடுத்துங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிருங்க. மிக்ஸ் பண்ணணும் தண்ணி ஊற்றிட்டு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மீனை எடுத்து இதில் நல்லா தடவி விடுங்க. இந்த மசாலாவில் மீனில் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க